அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்ல வலாத் வசல மாலா ரசூல் அன்புள்ள சகோதரே சகோதரிகளை இன்று நாங்கள் நோன்பு பன்னெண்டுக்குரிய துவாவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த துவா வந்து அதாவது கடைசி அத்தகையாத்துக்கு பிறகு கடைசியில் ஓதக்கூடிய துவாவாக இருக்குது நபி ரோத் ராஜி அல்லாஹு அன் அனி நபி சல்லா அலி வல்லம் إذا تشهد أحدكم فليستعذ بالله من أربعين يقول: اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال متفق عليه. أبو هريرة رضي الله عنه وأريك صلى الله عليه وسلم عنه أه. أقول الله إذا تشهد أحدكم. உங்களொத்தர் அத்தஹியாத்து ஓதினால் ஓதி முடிக்கும்போது அவர் ஃபல் ஃபல் எஸ்தாயி பில்லி மின் அர்பா அவர் பின்வரக்கூடிய நாலு விஷயங்களிலிருந்து அல்லாக்கிட்ட பாதுகாப்பு தேடிக் கொள்ளணும் யூல் இப்படி சொல்லி பாதுகாப்பு தேடிக் கொள்ளணும் என்னெல்லாம் ஒலஹுமே இன்னைபிக் அமீன் அதாபிஜஹன்னும் ஒல்லஹுவே நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் ஓ மின் அதாபில் கபூர் மேலும் கபூருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தருகின்றேன் ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமத் அதாவது வாழ்க்கை மரணம் என்பவற்றின் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தருகின்றேன் ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மெசீஹல் தஜால் என்ற அவனுடைய ஃபித்னா அவன் குழப்பங்கள்டே குழப்பங்களால் வரக்கூடிய கேடுகளை விட்டு நான் உடம்பு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற அந்த நாலு விஷயங்களில் பாதுகாப்பு தேடும்படி அவங்க கேட் சொல்லிக்கிறாங்க உண்மையில் இது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு துவாவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பலரும் ஓதி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து எப்படியான மைண்டோட இப்போ பல் பல சந்தர்ப்பங்களில் இப்படி நடக்குது அதாவது ஒரு ஓதல் தான் நடக்குது உள்ளம் சம்மந்தப்படுவது இல்லை தக்பீரை கட்டினா சூரசூல் வாத்தியாலேருந்து துவங்கினா நாலு ரக்காத்தையும் முடித்து கடைசியில் அத்தகையாத்தையும் ஓதி கடைசியில் இந்த துவா தெரிஞ்சு இந்த அதையும் ஓதி சலாம் கொடுக்க வாய் தான் மல்ல மல்ல மலை மல்லன்னு ஓதிக்குமே அல்லாமல் அந்த உள்ளத்தை நாங்கள் ஒரு அந்த அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் இப்போ நான் பேசுகிற ஒருத்தர் புத்தி உள்ள ஒருத்தரே அவர் அவர்ட நான் கண்ணை பார்த்து பேசணும் அவர் கிரகிக்கிறத நான் வந்து அப்படி அதாவது ஒரு வகையான ஐ கன்டெக்ட் ஆலை நான் மேக் ஷோ பண்ணிக்கொண்டு அவருக்கு அவர்ட எமோஷன்ஸ் எல்லாம் மைண்டில் எடுத்துக்கொண்டு நான் சொல்லணுமே என்று ஒன்று இருக்குது அப்போ அதான் ஒரு மனுஷனோட நாங்கள் அப்படித்தான் நான் பேசுவோம் அவன் இங்கிட்டு திரும்பி பார்த்தா நாங்கள் பேசுகிறத நெப்பாட்டுவோம் அல்லது நான் ஒன்றை பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ இங்கேயே பார்க்குறான்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா ஒரு இன்டெலிஜென்ட் பீயோடு நாங்கள் அப்படித்தான் பேசுவோம் அப்போ அல்லாவும் ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் இல்லையா அல்ல ஆக்கில் எல்லாம் வந்து ப பகுத்தறி அதாவது புத்தி உள்ளவன் எல்லாம் செமையா கேட்குறான் பசீர் பார்க்குறான் ஊஃப் இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான் ஃபார் பாவம் மன்னிப்பு கேட்டால் பாவங்களை மன்னிக்கிறான் முஜிபு தாவாச்சு நாங்கள் எங்கள்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை ஒன்று செஞ்சால் அந்த பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறான் இப்படியான ஒரு ஒருத்தன்ட்ட அதே போன்று நாங்கள் அல்லாஹ் அக்பரன்ட்டு அல்லா நாங்கள் உலூச்சி செய்கிறோம் உடுப்புகளை ஒழுங்குபடுத்தி கொள்கிறோம் ஒரு பள்ளிக்கு பேத்தோ அல்லது பெண்கள் வீட்டில் இருந்தோ அல்லாஹ் அக்பர்னு கட்டும்போது நான் எல்லாம் நான் ஒன்று கூப்பிடுறேன் நான் உன்னோட பேச வந்திக்கிறேன் பேசு பேச பார்க்குறோம் அப்படி பேச பார்க்கும்போது எல்லாவும் எங்களை நோக்கி அவன்கடென்ஷனை அவன்க கவனத்தை திருப்பச்சில் நாங்கள் வந்து புறவும் எங்களோட கவனத்தை கிட்ட வச்சுக்கிறோமா அல்லது வேற எங்கேயும் எங்கோட்டு போய் தர்றோமா அப்போ நாங்கள் அல்லா எங்கள்கிட்ட மேலே கவனம் செலுத்த பார்க்குறான் அந்த அடியான்னு என்ன சொல்ல பார்க்குறான் என்ன நோக்கிண்டு அல்லா கவனம் செலுத்த பார்க்கச்சில் எங்களோட மூளையை நாங்கள் எங்கேயோ வச்சிட்டு எங்க அதை ஓட விட்டுட்டு மேயை விட்டுட்டு நாங்கள் வாய்களால் சில விஷயங்களை சொல்லி சொல்லி கொண்டே இருக்கிறோம் அது அவ்வளோ தூரம் எல்லாவுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு விஷயமா இருக்கு அது வாயால் சொல்கிற உண்டு அதை ஒரு கெசட்டும் சொல்லும் ஒரு கிளியும் சொல்லும் கிளிப்புள்ளையும் சொல்லும் எல்லோரும் சொல்லுவாங்க அப்போ ஒரு மனுஷன் என்றால் நாங்கள் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்றது நான் சொல்கிற அந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த கருத்தால் எமோஷனலைஸ் ஆகுறது அந்த கருத்தால் ஃபீல் பண்ணுறது சில சந்தர்ப்பங்களை அழுகக்கூட வாடுறது என்றதெல்லாம் வந்து எங்கள்ட ஓதல்களில் வரணும் இல்லையா அப்போ அப்படியான ஒன்றாகத்தான் இந்த துவாவும் அமையணும் எப்படி அதாவது நீங்கள் அத்தை தொழுதுட்டு அத்தகைய அத்தை முடிக்கிறீங்க போது உங்கள்கிட்ட உள்ளத்தில் வரணும் யாரெல்லாம் நான் இவ்வளோ தொழுதெல்லாமே உனக்கிட்ட இந்த விஷயத்துலேருந்து நான் பாதுகாப்பு தேடத்தான் ஆ அப்படி பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த நாலு விஷயத்தையும் இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறேன் ப்ளீஸ் 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 எனக்கு இதிலேருந்து எனக்கு எப்போவுமே பாதுகாப்பு தந்துடு நாங்கள் அந்த உணர்ந்து கொண்டு அந்த நாலு விஷயம் என்ன ஆண்டு விளங்கி நான் இதிலேருந்து அவன்கிட்ட பாதுகாப்பு தடுறேன் எனக்கு பாதுகாப்பு தரணும் நீ எண்டு அந்த எம்ஃபசைஸோடு நாங்கள் அந்த ஓதலை ஓதணும் அப்படியே நாங்கள் ஓதுறோம் அத்தைகேற்று முடித்தாச்சு அடுத்தது அப்படியே தண்ணி ஃப்ளோ அப்படியே ஓடுற மாதிரி என்னோடய வாயில் வந்து கொண்டே இருக்கேன் அதுக்கப்புறம் அஸ்ஸலாமு வந்து கொண்டு போய் முடிக்கிறது அது அப்படி செய்கிறதால அது ஒரு தாக்கம் உள்ள விஷயம் இல்லை எல்லா கவனம் செலுத்துகிற விஷயமாகவும் இருக்காது அது எனவே நாங்கள் எதுக்கு புறகாவது இந்த துவாவை படிக்கிற பின்னணியில் இதுக்கு புறகாவது இந்த துவாவை ஓதச்சில்லை எங்களுக்கு மைண்டில் நான் என்ன கேட்குறேன் நல்லா கிட்டேன்னு சொல்லி அதை ஓத முன்னாலே நாங்கள் நினைக்கிறோம் இவ்வளோ நான் தொழுதும் உனக்கிட்ட இந்த எந்த தேவையை கேட்குறதுக்காகத்தானே தானே அல்ல அந்த தேவையை கேட்குற சந்தர்ப்பம் வந்துக்குது இதோ நான் கேட்குறேன் நீ எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி நாங்கள் இதை சொல்லணும் அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அல்லாஹூ மின்னா இதெல்லாம் என்ன நரக நெருப்பிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தர்றேன் அது தானே வாழ்க்கையிலேயே ப்ரைமரி அப்ஜெக்ட் ஏன்னா குரானில் வருவது ஃபமன் ஜிஹா அணி நாரி துல் ஃபக்கத் ஜன்னு யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைகிற பாக்கியத்தை பெறாரோ துச அவர்தான் மிகப்பெரிய வெற்றி வெற்றவரண்டு குரான வருது. எனவே நாங்க ஆப்ப அந்த மாதிரியான வாழ்க்கேடே ஆல்டிமேட் ஒப்ஜெக்திவ் நோக்கதன்னைஐப்ப கேக்குறேன் நச்சிக்க க கே அ இன் ஆவது kemin bir cihen. யlla hanner பாதுhati. அமி அதாபில் கபர் கபுுடைய வேதிலிருந்து பாhati. அதை நான் சொல்ல தேவையில்லை கபருடைய வேதனைன்னு நான் மருமையில் சரி அல்லது நரகத்தில் சரி த தண்டனை வழங்கப்படும் போது மற்றவங்களும் விற்பாங்க மற்றவங்களுக்கு வழங்கப்படுற தண்டனையை பார்த்தாவது சரி அவனும் இதில் ஷேர் பண்ணுறான் தானே சொல்லி கொஞ்சம் சரி ஒரு இது வாய்க்கும் கபூரில் தனியை கச்சியில் எதுவும் தண்டனை வழங்கப்பட்டால் எப்படி இருக்கும் யார்கிட்ட சொல்கிறது அது அப்போ அந்த அதிலிருந்து அந்த கபருடைய வேதிலிருந்து பாதுகாத்து ஓ மீன் ஃபித்னத்தில் மகையள் மது வாழ்க்கையின் போதும் மரணத்தின் போதும் வரக்கூடிய சோதனைகள் வாழ்க்கை நீளமானது மரணம் ஒரு சொட்டு கொஞ்சம் ஒரு கணம் பொழுது உள்ளது தான் ஆனால் இது ரெண்டுமே சோதனை மிக்கது வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் வந்து நாங்கள் வந்து அல்லாவும் திருப்திப்படுத்தி வாழ்கிறது சோதனையானது இல்லையா எங்களுக்கு வறுமை வரும் வறுமை வரும்போது பராத்துக்கு போயிடக்கூடாது எங்களோட ஒப்போசிட் செக்ஸ் ப்ராப்ளம் வரும் அதாவது மாற்று ஒரு ஆணாயிருந்தா பெண்ணை நோக்கி ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணை நோக்கி பிரச்சனைகள் வரும் அவங்கள நோக்கிய ஒரு பாலியல் கவர்ச்சி வரும் அப்போது எல்லாம் அதில் நாங்கள் தவறிடக்கூடாது விழுந்துடக்கூடாது அது ஒரு கல்யாணம் முடித்தவங்களுக்கும் வரலாம் கல்யாணம் முடிக்காதவங்களுக்கும் வரலாம் எனவே அதில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் மான மரியாதையோடு வாழணும் ஒரு சின்ன ஒரு சறுக்கள் கூட என்னோடய மானத்தை விலை பேசிடும் அப்போ இந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் நான் பாதுகாக்கப்படணும் என்ற அந்த உணர்வோடு வாழ்க்கை மரணத்தின் சோதனைகள் இருந்து என்னை ஆகலான்னு சொல்லி ஒமின்சர் ஒ மின்சர் ஃபித்னத்தில் மசிகை தஜ்ஜால் அதாவது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவால் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட விளைவுகளிலிருந்தும் என்னை பாதுகாத்துது என்ற அந்த உணர்வோடு நாங்கள் துவா கேட்குறவங்களா இருக்கணும் இது புகாரி முஸ்லீமில் பதியப்பட்ட ஒரு சல்லாஹ்ஸ்லாம் அவங்களோட ஹதீஸாக இருக்குது எனவே இதை நாங்கள் பாடமாக்கி எங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்